திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி, தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி. இந்த அறிவிப்பு எப்போ வருதுன்னு நான் சொல்ல முடியாது. மத்திய அரசு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு வழிகாட்டு வருவதற்கு முன்பாகவே இந்த இ பாஸ் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு தளர்வுகளோடு கூடிய இ பாஸ் எளிய முறையில் விண்ணப்பித்த அனைவருக்குமே தேவையின் கருதி விண்ணப்பிக்கிற அனைவருக்குமே தள்ளுபடியின்றி அனைவருக்கும் இ பாஸ் வழங்க வேண்டும் என்கின்ற தளர்வுகளை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஆகவே தற்போது இ பாஸ் நடைமுறையில் எந்த சிக்கல் இருப்பதாக தெரியவில்லை. எல்லோரும் தேவையான அனைவருக்குமே இந்த இ பாஸ் முறை எளிய முறையில் விரைவாக கிடைத்து கொண்டிருக்கிறது. அதனால் நேற்று தலைமைச் செயலாளர்கள் மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களோடு வருவாய்த்துறை, நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை, உள்துறை, காவல்துறை அவர்கள் அனைவருமே மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தலைமைச் செயலருடைய தலைமையில் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறார். மக்களுடைய கருத்துக்களும் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. பொதுவாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேவைக்கு முன்பே தளர்வுகளை கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். இந்த இ பாஸ் நடைமுறை தற்போது எளிமைப்படுத்தப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தேவையான நேரத்தில் தேவையான முடிவுகளை அறிவிப்பதில் மிகவும் தீர்க்க தரிசனமான முடிவுகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருவது மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறார்கள். இ பாஸ் குறித்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேவையான நேரத்தில் அறிவிப்பை வெளியிடுவார்கள். சென்னையில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு இருக்கிறாரு, அந்த தடை இல்லை. இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் தலைவருடைய திருவுருவ சிலையை நீலகிரியில் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறாரு. ஆகவே அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு எந்த நிகழ்ச்சிக்கு தடை ஏற்படுத்தலை, தடையும் சொல்லலை. அவர்களாக தங்களுக்கு தானே தடையை ஏற்படுத்தி கொண்டு வீட்டிலே முடங்கி கொண்டு காரண காரியங்களை தேடிக்கொண்டிருந்தால் அதற்கு அரசு பொறுப்பாக முடியாது. இது நேற்று கூட பார்த்தீர்களானால் அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே, 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாரத ரத்னா புரட்சித் தலைவர் அவர்கள் சொன்னார்கள், கலைஞர் அவருடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்பதை 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய பாரத ரத்னா புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த தமிழக மக்களுக்கு அடையாளம் காட்டினார்கள். இந்த 50 ஆண்டுகளை கடந்தும் கூட நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மாண்புமிகு உயர் திரு நட்டா அவர்கள் அதே கருத்தை சொல்லியிருக்கின்றார். தமிழகத்துடைய வளர்ச்சிக்கும் தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கும் இன்றைக்கு தடையாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த உதயகுமார் சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னால், மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொன்னால், அமைச்சர் பெருமக்கள் சொன்னால், அதிமுகக்காரங்க சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அரசியல் ஆதாயத்துக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ தேசிய தலைவராக டெல்லியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு நட்டா அவர்களிடத்தில் யார் சொல்லி இந்த கருத்தை சொன்னார், யார் சொன்னால் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி தமிழகத்துடைய வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் தடையாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லியிருக்கிறார். இது நாங்கள் சொல்லி கொடுத்தா சொன்னார். உண்மை நிலை அதுதான். 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாரத ரத்னா புரட்சித் தலைவர் அவர்கள் தமிழக மக்களுக்கு அடையாளம் காட்டினார்கள். இது தீய சக்தி என்பதை அடையாளம் காட்டினார்கள். அதைத்தான் இன்றைக்கு தேசிய தலைவராக பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் அவர்களும் இன்றைக்கு அதை சொல்லியிருக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு என்பது அதுதான், அது மக்கள் விரோத கட்சி, மக்கள் நலனை எதிர்க்கிற கட்சி.